ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு கன்ஸ்ட்ரக்ட் அ சைக்ளாய்டு. ஸோ நார்மலாக தெர் ஆர் த்ரீ டிஃப்ரெண்ட் சைக்ளாய்ட். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, தெர் இஸ் அ சைக்ளாய்டு, தட் இஸ் நம்பர் ஒன். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் எபிசைக்ளாய்டு, தட் இஸ் நம்பர் டூ. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஹைபோசைக்ளாய்டு, தட் இஸ் நம்பர் த்ரீ. சைக்ளாய்ட்னா என்ன அப்படின்னா, ஒன் சர்க்கிள் ரோல்ஸ் ஓவர் ஏ ஃபிளாட் சர்ஃபேஸ். ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ் மேலே உங்களுக்கு ஒரு சர்க்கிள் ரோல் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸில் ஏதாவது ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட் ட்ரேஸ் பண்ணுற கர்வுக்கு பேர் என்ன அப்படின்னா சைக்ளாய்ட். எபிசைக்ளர்னா என்ன அப்படின்னா, ஏ சர்க்கிள் இஸ் தேர், அனதர் சர்க்கிள் ரோல்ஸ் ஓவர் தி பிக்கர் சர்க்கிள். இந்த சர்க்கிள் மேலே இந்த சர்க்கிள் என்னாவது அப்படின்னா ரோல் ஆகுது. அப்போ இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் பாயிண்ட் ட்ரேஸ் பண்ற பாத் என்ன அப்படின்னா எபிசைக்ளாய்டு. அண்ட் தேர்ட் கேஸ் ஹைபோசைக்ளாய்டு என்ன அப்படின்னா, ஏ சர்க்கிள் இஸ் தேர், இன்சைட் தி சர்க்கிள் அனதர் சர்க்கிள் ரோல்ஸ், அனதர் சர்க்கிள் ரோல்ஸ். ஸோ இப்போ இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் பாயிண்ட் மேக் பண்ற கர்வுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஹைபோசைக்ளாய்டு. ஸோ தீஸ் ஆர் தி டெஃபினிஷன் ஃபார் த்ரீ டிஃப்ரெண்ட் சைக்ளாய்ட்ஸ், cycloid, epicycloid, and hypocycloid. Let me get into the problem. So a thin circular disc of 50 mm diameter is allowed to roll without slipping. So ஒரு சர்க்கிள் ரோல் ஆகுது அப்படின்னாலே அது சைக்ளாய்ட்ஸ் தான் வரும். என்ன சைக்ளாய்ட் அப்படின்னா, ஓவர் தி ஹரிசாண்டல் பிளேன், ஏ சர்க்கிள் ரோல்ஸ் ஓவர் ஏ ஹரிசாண்டல் பிளேன் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய கர்வு என்ன அப்படின்னா சைக்ளாய்ட் தான் கிடைக்க போகுது. ஸோ சைக்ளாய்ட் வி ஆர் கோயிங் டு டிரா. Draw the curve trace by the point on the circumference of the disc and draw the tangential and normal. So after completing cycloid, cycloid முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம tangential and normal draw பண்ணோம் at any point on the curve. So we can draw tangent normal by marking any point on the circumference of the curve. Okay. So first of all, I need to draw the circle. Circle diameter என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, diameter is equal to 50 mm. So radius 50 by 2, 25 mm. So take 25 mm in your compass and draw a circle. And to ease the diagram, to make the ease, romba diagram simplify aagradhukku enna pannuvom appadina, nama diagram number of parts ah vandu divide panna vendirukku. So we can divide 12 equal parts or we can divide 8 equal parts. So 12 equal parts divide pannumbodhu it will take more time, but the curve will be more accurate. கர்வோட ஷேப் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக ஸ்மூத்தாக கிடைக்கும். அதே டைமில் டைம் கன்சம்ஷன் என்னாகும் அப்படின்னா அதிகமாகும். ஸோ வி கேன் கோ ஃபார் 8 ஈக்குவல் பார்ட்ஸ். 8 டிவைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூ டிவைட் த சர்க்கிள் இன்டூ 4, 4 டிவைட் பண்ணிக்கோங்க. தென் யூ மேக் யுவர் ப்ரொடாக்டர் ஹியர், உங்களோட ப்ரொடாக்டரை வச்சுக்கிட்டு வி கேன் ட்ரா 45 டிகிரி லைன் ரைட் சைட் அண்ட் சிமிலர்லி 45 டிகிரி லைன் லெஃப்ட் சைட். Then அந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா வி கேன் கெட் ஹியர் அண்ட் வி கேன் கெட் நவ் த சர்க்கிள் இஸ் டிவைடட் இன் டு 8 ஈக்குவல் பார்ட்ஸ், 4, 5, 6, 7, 8. ஸோ ஹியர் திஸ் த வே வி கேன் ட்ரா 8 ஈக்குவல் பார்ட்ஸ். 45 டிகிரி லைன் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா என்னாகும், உங்களுக்கு 8 ஈக்குவல் பார்ட்ஸ் லைன்ஸ் கிடைக்கும். அந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க வேண்டியதான், இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க. ஆஃப்டர் தட் யூ ஹவ் டு நேம் த சர்க்கிள் இன் சச் அ வே தட் த பாட்டம் ஸ்டார்ட்ஸ் வித் 1. And you can name it in anti-clockwise direction. For sure, anti-clockwise மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா நேம் வைங்க, clockwise-ல நேம் வைக்க வேண்டாம். இந்த ரீசன் சம் சால்வ் பண்ணும்போது நான் என்னங்கிறத சொல்கிறேன். ஓகே, நவ் ஐ ஹவ் நேம்ட் இட். அண்ட் இப்போ சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. சர்க்கிள் என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ் மேலாம் என்ன பண்ண போகுது அப்படின்னா ரோல் ஆக போகுது. ஸோ சர்க்கிள் ட்ரா பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்ட் என்ன ட்ரா பண்ணணும், அந்த ஃபிளாட் சர்ஃபேஸை ட்ரா பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பாயிண்ட் வந்து தரையில் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த சர்க்கிள் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன், 360 டிகிரி என்ன பண்ண போகுது அப்படின்னா ரொட்டேட் ஆக போகுது. ரொட்டேட் ஆகும்போது சர்க்கிள் என்ன ஆகும்னா 10 டிகிரி, 20 டிகிரி அப்படி மூவ் ஆகிட்டே போகும். 360 டிகிரி ரொட்டேட் ஆகி முடிக்கும் போது இந்த பாயிண்ட்டே என்ன பண்ணுவோம் அப்படின்னா மறுபடியும் டச் ஆகி இந்த இடத்துல வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இதான் உனக்கு அந்த சர்க்கிள் வச்சுக்கலாம். சர்க்கிள் இந்த பாயிண்ட் டச் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு போகும்போது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அந்த சர்க்கிள் இங்கே இருக்கும். அப்போ அந்த பாயிண்ட் வந்து இந்த இடத்துல மூவ் ஆயிருக்கும். இந்த இடத்துக்கு வரும்போது பாயிண்ட் இந்த இடத்துல வந்திருக்கும். இந்த இடத்துல வரும்போது பாயிண்ட் இந்த இடத்துல வந்திருக்கும். கரெக்டாக அந்த எண்டில் போய், அதாவது ஒரு சைக்கிள் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பாயிண்ட் என்ன ஆகும் அப்படின்னா இப்படி கீழே வந்து நிற்கும். சரிங்களா?
ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் கான்செப்ட். எந்த பாயிண்ட் இனிஷியலா வந்து பிளாட் சர்ஃபேஸை டச் பண்ணிட்டு இருக்கோ, ஒரு சைக்கிள் என்ன இருக்கும், 360 டிகிரி ரொட்டேஷன், ஒரு சைக்கிள் ஒரு தடவை சர்க்கிள் சுத்தி முடியும் போது மறுபடியும் என்ன பண்ணும் அப்படின்னா அதே பாயிண்ட் வந்து தரையில வந்து நிற்கும், சரிங்களா? அதுதான் வந்து ஒன் சைக்கிள் ஆஃப் எ சைக்ளாய்டு. ஸோ இதுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த பிளாட் சர்ஃபேஸ் ட்ரா பண்ண போறேன். ஒரு சைக்கிள் ட்ரா பண்ண போகுது அப்படின்னா, அதாவது ஒரு சர்க்கிள் இருக்கு, ஒரு பிளாட் சர்ஃபேஸ் இருக்கு, ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபுல்லா என்ன ஆகும் அப்படின்னா டச் ஆயிருக்கும். ஸோ ஒரு கம்ப்ளீட் பண்ணும்போது அது டிராவல் ஆகுற டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் டிஸ்டன்ஸ் 5D, அப்படி இல்லை அப்படின்னா 2πr, இதுக்கு ஈக்குவலா இருக்கும். இதான் என்ன அப்படின்னா ஒன் சைக்கிள்ல சர்க்கிள் கிராஸ் ஆகுற டிஸ்டன்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 5D, இவன் பைங்கிறது 3.14 இன்டு டிங்கிறது 50 mm, கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 157.08 mm. இந்த லென்த்துக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட பிளாட் சர்ஃபேஸ டிரா பண்ணுங்க. டிரா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சர்க்கிள் டிரா பண்ணிட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னா, டு மேக் ஈஸி வி ஹவ் டிவைடட் இன்டு 8 ஈக்குவல் பார்ட்ஸ், அப்படிதானே? ஸோ சிமிலர்லி வி ஹவ் டு டிவைட் த லைன் இன்டு 8 ஈக்குவல் பார்ட்ஸ். ஸோ நார்மலி தெர் இஸ் அ ப்ரொசீஜர் டு டிவைட் த லைன். அதாவது இப்போ 80 mm லைனை 8 ஈஸியாக டிவைட் பண்ணிடலாம், 157.08 லைனை 8 டிவைட் பண்ணது கொஞ்சம் டஃப். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சர்டன் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுவாங்க. பட் அது நம்ம யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிம்பிளாக ஒரு மெத்தட் சொல்கிறேன், அதை யூஸ் பண்ணலாம். இதான் வந்து அது லைன் வச்சுக்கலாம், சரிங்களா? இந்த லைன் வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா 8 ஈக்குவல் பார்ட்டாக என்ன பண்ண போறீங்க அப்படின்னா பிரிக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் அந்த லைன் என்ன பண்ணுங்க, 2 ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. அது ஈஸியாக 2 ஈக்குவலாக பிரிக்கிறது, ஏதாவது 157.08 டிவைட் பை 2 போட்டுங்க. 2 போட்டிங்க அப்படின்னா 7, 8 இந்த மாதிரி பிரிச்சிடலாம், உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். வேல்யூ வச்சு என்ன பண்ணுங்க, 2 பிரிச்சிருங்க. இப்போ 2 பிரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா அகைன் அந்த பார்ட்டை இந்த ஒரு ஆஃபை அகைன் 2 பிரிங்க, இந்த ஆஃபை என்ன பண்ணுங்க அப்படின்னா அகைன் 2 பிரிங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னா 4 ஈக்குவல் பார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த டிஸ்டன்ஸை ஆஃபாக பிரிங்க, இந்த டிஸ்டன்ஸை ஆஃப், இந்த டிஸ்டன்ஸை ஆஃப், இந்த டிஸ்டன்ஸை ஆஃப், இந்த மாதிரி ஆஃப் ஆஃபா டிவைட் பண்றது மூலமா 8 ஈக்குவல் பார்ட்ஸா ஈஸியா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பிரிச்சிடலாம், சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா யூ கேன் நார்மலி டூ 157.08 டிவைட் பை 8 போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன வேல்யூ வருதோ அதை வச்சு மெஷர் பண்ணி 8 பார்ட்டை மார்க் பண்ணுங்க. பட் அக்யூரேட்டா இருக்கணும். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஃப் ஆஃபா பிரிச்சிங்க அப்படின்னா 8 பார்ட்டும் உங்களுக்கு பாக்குறதுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ஈக்குவலா தெரியும். அண்ட் இட் வில் பி மோர் அக்யூரேட் தென் தி ப்ரீவியஸ் மெத்தட். ஸோ 8 டிவைட் பண்ணிட்டேன். After dividing into 8, I have to draw horizontal line from all the points. 8 ல இருந்து ஆரம்பிச்சு 2 வழியா கரெக்டா 8 and 2 என்ன ஆகும்னா ஹரிசாண்டல் மேட்ச் ஆகும். We have to draw one horizontal line. Similarly, through 7, 3, through 6, 4, through 5, we have to draw horizontal line from all the corners, all the circumferential point of the circle. Draw பண்ணி முடிச்சாச்சு. எல்லா ஹரிசாண்டல் லைன் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா draw பண்ணிட்டேன். டிரா பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஐ நீட் டு மார்க் தி சென்டர் ஃபார் ஈச் பாயிண்ட். என்ன பண்றோம் அப்படின்னா இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 1க்கு நேரா இருக்குது அப்படின்னா சென்டர் நம்பர் 1. அதே மாதிரி பாயிண்ட் நம்பர் 2க்கு சென்டர் 2, பாயிண்ட் நம்பர் 3க்கு சென்டர் 3, தென் சென்டர் 4, சென்டர் 5, தென் சென்டர் 6, சென்டர் 7, சென்டர் 8. வி ஹவ் டு டிரா ஆல் தி 8 சென்டர்ஸ் அண்ட் அகைன் சென்டர் 1, சரிங்களா? இதே மாதிரி டிரா பண்ணிக்கிட்டேன். ஸோ டிரா பண்ணுறது யூ ஹவ் டு யூஸ் எ செட் ஸ்கோர் ஆர் மீட்டர் ஆஃப்டர் எனி திங் யூ கேன் யூஸ். ஸோ ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் ஆல் த சென்டர்ஸ் அகைன் 0, 1. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா டேக் யூ காம்பஸ். காம்பஸில் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா சர்க்கிளோட ரேடியஸ் 25 mm காம்பஸில் எடுத்துக்கணும். ஸோ காம்பஸோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 25 mm எடுத்துட்டு O1 வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த 1 பாயிண்ட்ல டச் ஆகும். எப்படின்னா சர்க்கிள் வந்து 25 mm தானே, சர்க்கிளோட ரேடியஸ் என்ன அப்படின்னா 25 mm, நீங்கள் காம்பஸில் எடுத்துக்கிறதும் 25 mm. ஸோ O1 சென்டரில் வச்சிங்க அப்படின்னா 1 பாயிண்டில் டச் ஆகும். செகண்ட், O2 சென்டராக வச்சுட்டு 2 வழியாக பாஸ் ஆகுது லைன். இந்த லைன் எது வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னா இந்த லைன் வந்து 2 வழியாகவும் 8 வழியாகவும் பாஸ் ஆகுது. இந்த லைன் வந்து 7 வழியாக, 0 வழியாக, 3 வழியாக பாஸ் ஆகுது. இந்த லைன் 6 வழியாக, 4 வழியாக, இந்த லைன் வந்து 5 வழியாக பாஸ் ஆகுது. ஸோ O2 வச்சிங்க அப்படின்னா 2 வழியா பாஸ் ஆகிற லைன்ல ஒரு ஆர்க், தென் O3 வச்சிங்க அப்படின்னா 3 வழியா பாஸ் ஆகிற லைன்ல ஒரு ஆர்க்,
ஓ ஃபோர்ல வச்சிங்க அப்படின்னா ஃபோர் வழியா பாஸ் ஆகிற லைன்ல ஒரு ஆர்க். இந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே என்ன இருக்கணும் அப்படின்னா 25 mm இருக்கணும், 25 mm. தென் ஓ ஃபைவ்ல வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டா பீக் பாயிண்ட் கிடைக்கும், அந்த ஆர்க் வந்து பீக் பாயிண்ட் கிடைக்கும். ஏன் அப்படின்னா சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 25 mm, காம்பஸ் லைன் 25 mm எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபிஃப்த் பாயிண்ட்ல வைக்கும் போது, அதாவது மிட் பாயிண்ட்ல வைக்கும் போது கரெக்டா என்ன இருக்கும், பீக் பாயிண்ட்ல அந்த கர்வ் கிடைக்கும். அண்ட் சிக்ஸ்ல வச்சிங்க அப்படின்னா சிக்ஸ்ல வச்சுட்டு சிக்ஸ் வழியா பாஸ் ஆகிற லைன்ல ஒரு ஆர்க், செவன்ல வச்சுக்கிட்டு செவன் வழியா பாஸ் ஆகிற லைன்ல ஒரு ஆர்க், எயிட்ல வச்சுட்டு எயிட் வழியா பாஸ் ஆகிற லைன்ல ஒரு ஆர்க், தென் ஃபைனலா ஒன். ஸோ யூ கேன் கெட் மோர் நம்பர் ஆஃப் ஆர்க்ஸ். இந்த ஆர்க்கை எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்மூத்தாக கனெக்ட் பண்ணணும். ஸோ யூ கேன் சி தட் டூல த்ரீல வச்சிருக்கும் போது த்ரீ லைன்ல ஒரு ஆர்க், ஃபோர்ல வச்சிருக்கும் போது ஃபோர்த் லைன்ல, ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து. அண்ட் ஆஃப்டர் தட் வாட் வி நீட் டூ இஸ் ஃப்ரம் ஒன் வி ஹவ் டு ஸ்டார்ட். இந்த எல்லா ஆர்க் வழியாகவும் என்ன பண்ணும் அப்படின்னா வி ஹவ் டு ட்ரா எ ஸ்மூத் கர்வ். இந்த கர்வ் எப்படி இருக்கணும் அப்படின்னா சிங்கிள் கர்வாக இருக்கணும், இட் சுட் நாட் பி தி செக்மெண்ட் ஆஃப் கர்வ்ஸ். நிறைய கர்வை கனெக்ட் பண்ண மாதிரி கூடாது, இட் சுட் பி ஸ்மூத் அண்ட் நீட். ஒன்ல ஆரம்பிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் ஒன்லேயே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். தென் யூ கேன் நேம் த பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்டோட நேம் என்ன அப்படின்னா ஒன் டபுள் டேஷ், இந்த பாயிண்ட் டூ டபுள் டேஷ், த்ரீ டபுள் டேஷ், தென் ஃபோர் டபுள் டேஷ், ஃபைவ் டபுள் டேஷ், தென் சிக்ஸ் டபுள் டேஷ், செவன் டபுள் டேஷ், எயிட் டபுள் டேஷ், அண்ட் அகைன் ஒன் டபுள் டேஷ். ஸோ தீஸ் ஆர் தி பாயிண்ட்ஸ் ஆன் த கர்வ். ஸோ ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டபுள் டேஷ் ஆர் சிங்கிள் டேஷ் யூ கேன் கோ வித் எனி திங். மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தட் பர்டிகுலர் கர்வ் இஸ் நோன் அஸ் யுவர் சைக்ளாய்டு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கர்வில் ஏதாவது ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு அந்த பாயிண்ட்டுக்கு டேஞ்சென்ஷியல் நார்மல் ட்ரா பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கர்வில் ரேண்டமாக ஒரு பாயிண்டை மார்க் பண்ணுறேன் இந்த இடத்துல இல்லை எங்கே வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், மார்க் பண்ணிக்கலாம். ரேண்டமாக ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டு அந்த பாயிண்ட்டுக்கு பி அப்படிங்கிற நேம் வைக்கிறேன். இந்த பாயிண்ட் தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட டேஞ்சென்ஷியல் அண்ட் நார்மலை ட்ரா பண்ண போகிறேன். ஓகே, டேக் யூ காம்பஸ். காம்பஸில் என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னா 25 mm எடுத்துக்கணும். அதாவது சைக்ளாய்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காம்பஸில் எடுக்கிற டிஸ்டன்ஸ் எப்போவுமே மாறாது. அது என்ன அப்படின்னா எந்த சர்க்கிள் ரோல் ஆகுதோ அந்த சர்க்கிளோட ரேடியஸ். இந்த ரேடியஸாக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா காம்பஸில் எடுத்திருப்பீங்க. இதை சம் முடிக்கிற வரைக்குமே இந்த காம்பஸை சேஞ்ச் பண்ணதுக்கான அவசியம் வரவே வராது, சரிங்களா? ஸோ பீக் பாயிண்டில் நீடில் வச்சுக்கோங்க, உங்கள் பென்சில் வச்சுட்டு சென்டர் வழியாக பாஸ் ஆகிற லைன், அதாவது ஓ வழியாக பாஸ் ஆகிற லைனில் ஒரு ஆர்க் அடிச்சுக்கோங்க. ஆர்க் அடிச்சாச்சு, அடிச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பியையும் அந்த ஆர்க்கையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு லைன் வச்சு கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வி கேன் கெட் ஹியர். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுலேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் பேஸ் வரைக்கும் டச் ஆகிற மாதிரி ட்ரா பண்ணியாச்சு. தென் பாட்டமில் பேஸில் டச் ஆகுதுல்ல, இந்த பாயிண்ட்ல இருந்து நீங்கள் லைன் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா இந்த லைன் தான் இந்த பி வழியாக பாஸ் ஆகணும், சாரி, இந்த லைன் தான் என்ன அப்படின்னா உன்னோட நார்மல் லைன். ஓகே, இந்த லைன் தான் என்ன அப்படின்னா உன்னோட நார்மல் லைன். அண்ட் இந்த லைனுக்கு 90 degrees ஒரு லைன் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா அந்த லைன் தான் என்ன அப்படின்னா உன்னோட டேஞ்சென்ஷியல் லைன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் ட்ரா எ சைக்ளாய்டு அண்ட் டேஞ்சென்ஷியல் அண்ட் நார்மல் அட் எனி பாயிண்ட் ஆன் தி சைக்ளாய்டு. ஓகே, தேங்க்யூ.